ஹலோ மதர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் அ வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம புது செக்ஷனுக்குள்ளே போகிறோம். ஒபீடியன்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன், கீழ்ப்படிதல் முக்கியமான ஒரு பாடம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். சாப்டர் 10. இங்கே கீழ்ப்படிதல் அப்படின்ற முக்கியத்துவத்தை பார்த்துட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஸ்கூலில் படிக்கும் போது மிஸ்ஸு கொடுத்த ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் போய் கிளாஸில் உட்காந்துருப்பேன். அப்போ மிஸ் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கும் போது உள்ளே வந்துடுவாங்க. வந்த உடனே என்ன தோணும், ஐயோ ஹோம் ஒர்க்கை கேட்டுருவாங்களோ, நோட் எடுத்துகிட்டு வரலையே, ஹோம் ஒர்க்கே பண்ணலையேன்னு பக்கு 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 பக்குன்னு இருக்கும். அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பெல்லு சத்தம் கேட்குதா கேட்குதான்னு கவனித்து அவங்க பாடத்தை கவனிக்க முடியாது. பெல் அடித்து வெளியில் போகிற வரைக்கும் மனசு வந்து அப்படியே மேரத்தானில் ஓடிட்டு இருக்கும். அப்போ அதில் என்ன சந்தோஷம் இருக்குல்ல, அதில் என்ன நிம்மதி இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே சொல்கிறாங்க கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமான கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும், சுதந்திரம் இருக்கும், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹோம் ஒர்க்கு பண்ணிட்டு போன டைமும் இருக்குது. ஹோம் ஒர்க்கு பண்ணிட்டு போகும்போதும் மிஸ்ஸஸ் எல்லாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் எதுக்கும் துணிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு கேட்டால் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும், பெருமூச்சோடு இருக்கும். அதுதான் இங்கே நமக்கு சொல்ல வராங்க. கீழ்ப்படிதல் வந்து அவ்வளோ ஒரு சமாதானத்தை தரும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஞானமுள்ள பெற்றோர்கள் பிள்ளைங்களை கீழ்ப்படிதலுக்கு ஏதுவாய் வளர்க்கும் போது அந்த குழந்தையும் சந்தோஷமாக வளருமா, அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும், அது அவருக்கு கனத்தை கொடுக்கும், சமுதாயத்தில் குழந்தையும் நல்ல ஒரு முன்மாதிரியாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நாம் எதுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், அவருடைய வேதத்தின் சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது அது நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது அப்படின்னு இங்கே வந்து அம்மையார் எழுதுகிறாங்க. இதை கம்பேர் பண்ணலாம் டிராஃபிக் சிக்னல்ஸோடு. நம்ம கம்பேர் பண்ணணுன்னா நமக்கு தெரியும், டிராஃபிக்கில் நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம பாட்டுக்கு தாறு மாறாக வண்டி ஓட்டிட்டு போய் எங்கேயோ போய் இடித்து விழுந்து டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டி ஃபைனை கட்டி எவ்வளோ சலசலன்னு இருக்குல்ல, யோசிக்கும் போதே நல்லா இல்லைல்ல. ஆனால் கீழ்ப்படிஞ்சு நடந்தோன்னா நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரலாம். அதே மாதிரி தான் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோன்னா, பிள்ளைங்களையும் அப்படி வளர்த்தோன்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். இங்கே சொல்கிறாங்க மொத்த பரலோகமுமே சேனைகள் மொத்தமுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் இயங்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பூலோகத்தில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு சிறு குடும்பமாக இருக்கிற நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோமா, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா யோசிக்கணும் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோன்னா ஆதாமும் ஏவாளும் அவங்க கீழ்ப்படியாமல் போனதின் விளைவு என்னன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் யோசிச்சு பார்த்தோன்னா சுற்றி அவ்வளோ நல்ல மரங்கள், அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, அவ்வளோ வேலைகள் இருக்குது, தேவ தூதர்கள் இருக்காங்க, அவ்வளோ நல்ல ஒரு காரியங்கள் இருக்கும் போது அற்பமான ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி நமக்கும் அதே சேலஞ்சஸ் தான் இல்லை? நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம போராடுறோம் அதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு. அது போராட்டமாக இருக்கணுமா? எப்படி அது ஈஸியாக முடியும்? ஆண்டவரோட துணையோட கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய விசுவாசமானது அந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கும் போது அது வந்து நமக்குள்ள ஜீவனை கொடுக்குதான். இம்மையிலும், அதாவது நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி, அது ஒரு பரிபூரணத்தை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவருடைய வருகையில் அவருடைய வலது பாரிசத்தில் நிற்க முடியும்ல. ஆமாம், டிசைர் ஆஃப் ஏஜஸில் பார்க்கும் போது யுகங்களின் வாஞ்சையில் சொல்கிறாங்க சத்ரு வந்து இசப்பா வளர்ந்து வருகிற பிராயத்தில் ரொம்ப சோதனையை கொடுத்துட்டே இருந்தானா, ஆனால் எதுக்குமே இசப்பா விழவே இல்லையாம். அவர் வந்து பிதாவோடு அவர் வந்து அவரோட சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால அவரை ஈஸியாக அவர் வந்து விழ வைக்க முடியலை. அவருடைய அடிச்சுவடுகளை நம்மளும் பின்பற்றி நடக்கணும், அப்போது நமக்கு கீழ்ப்படிதல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் சொல்கிறாங்க பிள்ளைங்களை வளர்க்கும் போது சும்மா இதை மட்டும் சொல்லி வளர்க்காமல் நீங்கள் வந்து ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவரை நீங்கள் நேசிக்கணும்,
ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கணுமா? இதெல்லாம் சொன்னால் எப்படி புரியும் அவங்களுக்கு? ஆனால் அப்படி இல்லையா, ஆண்டவருடைய அந்த அவர் படைக்க பிள்ளைங்களை படைக்கும் போதே அவர் படைத்த விதம் என்னென்னா, அவங்களுக்கு நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும், கீழ்ப்படிதலும் தெரியும் கீழ்ப்படியாமையும் தெரியும். அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வந்து அவர் உருவாக்குகிறாராம். அப்போ நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. எல்லாமே தெரிகிற பிள்ளைங்க நம்மளை பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம எவ்வளோ கவனமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல? ஆமாம், கீழ்ப்படுகிறது வந்து எவ்வளோ சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் போதும் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் முதலாவது கீழ்ப்படியும் போதும் தான் அவர் வந்து கீழ்ப்படிதலுக்கு எதுவாக நடக்க உதவி செய்வார். அப்போ நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்க முடியுது. அவரை சார்ந்து நம்ம நடந்தோன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும்ல? அவரோட கரத்தை பிடிச்சு நடக்கும் போது எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. சங்கீதம் 143:10 இப்படியா சொல்கிறாங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு சங்கீதக்காரர் எழுதுறாரு. நம்மளும் இதே விண்ணப்பத்தை தினந்தோறும் ஏறெடுக்கணும்ல? இப்படி ஏறெடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்காராம். அவருடைய அன்பை நம்ம மேல பொழியறதுக்கு அவர் வாஞ்சையா இருக்காராம். இமேஜின், கொடுக்கறதுக்கு இல்லை, ஊத்துறதுக்கு, போர் ஹிஸ் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை? அவரோட கண்கள் நம்மளை தேடிட்டே இருக்கான். என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு வாஞ்சையாக இருக்கிற ஏதாவது ஒரு ஆத்துமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காராம். அவரோட கண்களுக்கு நம்ம தெரிகிறோமா? நம்ம இருதயம் வாஞ்சையாக இருக்கா? கேட்டு பார்ப்போமா நம்மளை நம்மளே? பிள்ளைங்களை அவருடைய உதவியோடு இன்றைக்கி வளர்க்கலாமா? ஹாவ் அ குட் டே.